கனவியர் பார்ட் நம்பர் 7. You see the fourth question ல C சமம் செட்டபால் ஏ சசிதர் X ஒரு பகாயன் மற்றும் R இன் ஒரு வகையன். R எதெல்லாம் வகுக்கும்? R ஆறை வகுக்கும், 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும். இந்த எண் எல்லாம் வந்து வகையன். பட் நம்ம எடுக்கக்கூடியது வந்து இந்த வகையன்ல இருக்கக்கூடிய பகாயன். க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிறது அந்த வகையன்ல இருக்கக்கூடிய பகாயன். ஸோ ஆறின் வகையன்கள்னா 1, 2, 3, 6. அதில் இருக்கக்கூடிய பகாயன் 2, 3. ஏன்னா 1 வந்து பகையனும் அல்ல, பகாயனும் அல்ல. 6 வந்து பகாயன். ஏன்னா 6 வந்து நம்ம வேற எண்களால் வகுக்கலாம். இது 2, 3. ஸோ அந்த அதை எடுக்கக்கூடாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பகாயன் 2, 3. அடுத்தது இதனுடைய கண்டிஷன் என்ன? x = 2n. அப்போ x = 2n அப்படின்னா n இன் மதிப்பு என்ன கொடுத்துருக்கு? n < 5 என்ன இருந்தால் இங்கே இது வந்து நேச்சுரல் நம்பர் இயல். இயலில் எது ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 எட்ஸெட்ரா. இயலில் அப்படின்னா 1, 2, 3 எட்ஸெட்ரா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு வருது. ஈக்குவல் டு வரப்ப 5 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இங்கே 2 பவர் 1, அதில் 5 வரைக்கும் நம்ம போடணும். 2 பவர் 2, 3, 4, 5. அப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன வரும்? x = 2, 4, 8, 16, 32. ஸோ இந்த கணக்குக்குரிய ஆன்சர் வந்து பட்டியல் அமைப்பு முறையில் இந்த மாதிரி வரும். இன்னும் ஒரு 2 சம்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபோர்த்தில் நெக்ஸ்ட் சம், m = x. இதோட கண்டிஷன் வந்து x = 2y - 1. அதே மாதிரி y < 5. 5 மற்றும் 5 விட குறைவான எண். இதை நம்ம விரியப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 0. ஏன்னா இங்கே டபுள்யூன்னு இருக்கு. டபுள்யூ அப்படின்னா எதுலேருந்து? 0 முழுஎண். 1, 2, 3 எட்ஸெட்ரா. இயலன் அப்படின்னா 1, 2, 3 எட்ஸெட்ரா. முழுஎண்ணா 0, 1, 2, 3 எட்ஸெட்ரா. ஸோ 0, 1, 2, 3, 4, 5. 5 எடுக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு வர்றதுனால 5 சேர்த்து எடுக்கணும். இப்போ அதை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ இங்கே x = 2y - 1. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? 2 (y)க்கு 0. ஸோ 0 - 1, 0 - 0. ஸோ 0 - 1 - 1. ஸோ இதோட ஃபஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? -1. அடுத்தது 2 (1, 1). ஸோ இந்த இடத்துல 1, 1 - 2 - 1, 1. ஸோ அடுத்து வரக்கூடியது 1. ஸோ அடுத்தது 2 (2 - 1), 4, 4 - 1, 3. இதே மாதிரி 5, 7, 9. அதை போட்டு பார்த்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து இதுதான் பட்டியல் அமைப்பு முறை m அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது x ஒரு முழு. அப்போ முழு அப்படிங்கிறப்ப நமக்கு 0 பாசிட்டிவ் மதிப்பு, ப்ளஸ் மதிப்பு, மைனஸ் மதிப்பு, மிகை மதிப்பு, குறை மதிப்பு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி x² < 16. x² < 16. முதல்ல இந்த எக்ஸ் என்னன்னு விரிவுபடுத்திப்பார். எக்ஸனுடைய இதனோட விரிவு என்ன? இங்கே வந்து குறை, அடுத்தது 0, அடுத்தது மிகையன். அப்போ குறையன் அப்படிங்கிறப்ப இங்கே நமக்கு இந்த இடத்துல 16 வரைக்கும் தான் நம்ம எழுதணும். அப்போ -1 ஸ்கொயர் பண்ணும். 0 ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம அதை 0 எழுதிக்கிறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1. ஏன்னா முழுங்கிறப்போ ப்ளஸ் மதிப்பும் எடுக்கணும், மைனஸ் மதிப்பும் எடுக்கணும். அதே மாதிரி 2² - 4, -2² - 4. தென் 3² - 9, தென் -3² அதுவும் 9. 4² - 16, -4² அதுவும் 16. ஏன்னா ஸ்கொயருக்குள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சேர்ந்தா வரும். ஸோ இதை பட்டியல் அமைப்பு முறையில் இருந்தால் நமக்கு எதெல்லாம் வரும்?
தென் ஜீரோ, இந்த இடத்துல மைனஸ் ஒன்று, ஒன்று, ரெண்டு மைனஸ் ரெண்டு, இடையில கீழே தென் மூணு மைனஸ் மூன்று, நான்கு மைனஸ் நாலு. ஸோ இது வந்து பட்டியலமைப்பு முறையில் வரக்கூடிய அடுத்து வளர்ந்து கன கட்டமைப்பு முறை. இது வந்து அடுத்த வகுப்புல பார்க்கணும்.